அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் சொந்த வீடு ஆசை கனவு லட்சியம் எல்லோருக்குமே இருக்கிறது இந்த காலத்தில் கிட்டத்தட்ட இருபது வருடம் முப்பது வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வேறு பல ஆசைகளை கூட புறந்தள்ளி சொந்த வீடு வாங்குவோர் பலர் அவரது லட்சிய கனவாகவே இன்று இருக்கிறது அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் எனக்கு சொந்த வீடு இருக்கிறது என்று யாராவது சொல்ல கேட்டாலே அவர்களை நாம் ராஜா போல் பார்ப்போம் அதிர்ஷ்டக்காரன் என்று சொல்வோம் அடுத்த வார்த்தை சொல்வோம் வாடகை வீட்டிலிருந்து வருஷத்துக்கு உ தடவை அந்த சாமானெல்லாம் தூக்கிட்டு போனால் அதை விட கஷ்டம் எதுவுமே இல்லை என்றெல்லாம் பேசுகிறோம் நடைமுறையில் இதுதான் நடக்கிறது இந்த வீடு மனை யோகம் இவ்வளவு நல்லபடியாக ஒரு சிலருக்கு மட்டும் அமைகிறதே அது எப்படி நேற்றைய தினம் வித்தையை பற்றி பார்க்கும்பொழுது நான்காம் இடத்தை பார்த்தோம் இதே நான்காம் இடம்தான் வீட்டையும் சொல்லும் அம்மாவையும் சொல்லும் உறவுகளையும் சொல்லும் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்க சுக்கிரனின் நட்சத்திரம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்க அந்த சுக்கிரன் உச்சம் பெற விரையாதிபதி சம்பந்தம் பெற ஒன்று விரையாதிபதி நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும் அல்லது விரையாதிபதி இவனை பார்க்க வேண்டும் அல்லது விரையாதிபதி வீட்டில் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் விரையாதிபதி சம்பந்தம் பெற அந்த விரையாதிபதி பதினொன்றில் இருக்க அவனுக்கு ஒரு சொந்த வீடு அமையுமா அமையாது சொந்த வீடுகள் அமையும் ஆச்சரியமான விஷயம் சாதாரண நிலையில் இருந்தால் கூட பரவாயில்லை பல வீடுகளுக்கு அவன் அதிபதியாக தீருவான் பல நிலங்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் நான்காம் இடத்தில் சூரியன் சுக்கிரனின் நட்சத்திரம் பெற்று சூரியன் என்று சொன்னால் அந்த சொந்த வீடு ஆசை நிரம்ப இருக்கிறது சொலோடு இருக்கிறது அதாவது நீர் நிரம்பி அணை உடைந்தால் வெள்ளம் பீரிட்டு வருமே அதை போன்ற ஒரு துடிப்புடன் இருக்கிறது சொந்த வீடு ஆசை சுக்கரன் நட்சத்திரம் பெற சுக்கரன் தான் வீட்டுக்கு வாகனத்துக்கும் அவன்தான் வீட்டுக்கும் அவன்தான் கல்யாணத்துக்கும் அவன்தான் சுகத்தை தருகின்ற சுக்கிரன் நட்சத்திரம் ஏறி இருக்கிறது சூரியன் அந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறான் வேறு வழியே இல்லை சொந்த வீடு சொந்த வீடுகள் பெற்றே தீர வேண்டும் அந்த சுக்கிரன் விரையாதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கிறான் விரையாதிபதி என்று சொன்னால் செலவீனம் அந்த விரயாதிபதி பதினோராம் வீட்டில் இருக்கிறான் பதினொன்று லாபஸ்தானம் ஆக இந்த விரயம் சுப விரயமாக மாறும் வீடு கட்டுகிறோ செலவாகும் அது சுப விரயம் தானே வீட்டுக்காக செலவு செய்கின்றவர்கள் அழுது கொண்டா செய்கின்றார்கள் சந்தோஷத்தோடு தான் செய்கின்றார்கள் இது சுப விரயம் சுப விரயம் என்ற பட்டியலில் வீடு வரும் திருமணமும் வரும் ஆக இத்தனை அம்சங்களும் ஒருங்கே இருந்த காரணத்தால் பல வீடுகளுக்கு அவன் அதிபதி ஆனான் சுக்கரன் நான்காம் வீட்டில் பண்ணிக்கிறேன் சூரியன் நான்காம் வீட்டில் அவன் சுக்கரன் நட்சத்திரம் ஏறி இருக்கிறான் சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறான் உச்சம் பெற்ற சுக்கரனுக்கும் பனிரெண்டு விரையாதிபதிக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறது அவனுடைய நட்சத்திரமோ பார்வையோ எப்படியோ விரையாதிபதி பதினொன்றில் இருக்கிறான் லாபஸ்தானத்தில் இருக்கிறான் இந்த லாபஸ்தானத்தில் இருந்த காரணத்தால் விரயம் என்பது சுப விரயமாக மாறியது அன்பர்களே இந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்காமல் இருந்தால் விரையாதிபதி பதினோராம் இடத்தில் இல்லாமல் இருந்தால் சொந்த வீடுகளை பெறுவான் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகும் இதற்கு உண்டான முன்னு முன்னே என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து விட்டது சுக்கரன் நட்சத்திரம் பெற்றான் சுக்கரன் உச்சம் பெற்றான் எல்லாம் வந்தது இது மட்டும் போதாது கடைசியில் இந்த விரையாதிபதி லாபாதிபதி நட்சத்திரம் பெற்று இருந்தான் அல்லவா எனவே இவன் சுப விரயம் பெற்றான் ஆக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நடக்க வேண்டிய சில அம்சங்கள் நடந்தாலும் கடைசியில் இப்படி இருந்தால்தான் அது நல்லபடியாக முடியும் என்றும் இருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே அளந்து பேசி பல அனுகூலங்களைப் பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் நீங்கள் இன்று பேசக்கூடாத ஒரு பேச்சை பேசிய காரணத்தால் வரவேண்டிய நல்லது உங்கள் கையை விட்டு போகும் என்ற ஒரு நிலை காட்டுகிறது கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் வந்த கஷ்டங்களை நீங்கள் நீக்குவீர்கள் இதில் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் யாருடைய தயவும் இல்லாமல் யாருடைய உதவியையும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று இந்த சாதனையை நிகழ்த்துவீர்கள் ராசி அன்பர்களே ஒரு பட்டம் உயர்வு உண்டு என்றோ கிடைத்திருக்க வேண்டிய பட்டம் உயர்வு கால தாமதமாக இன்று வந்து சேருகிறது இந்த உயர்வு என்றோ பெற்றிருக்க வேண்டியது இதோ இதோ என்று நாட்களை கடத்தி கொண்டு வந்து இன்று தான் அது உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களே கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடையே இல்லை எந்த வயதிலும் கற்கலாம் குறிப்பாக இன்று உங்களுக்கு நீங்கள் கற்க வேண்டிய ஒரு நுணுக்கத்தை ஒரு பெரியவரிடம் இருந்து இன்று கற்பீர்கள் இதனால் பலன் அமோகமாக இருக்கும் அநேகமாக இருக்கும் இந்த நாள் கற்கப்பட வேண்டிய வித்தை ஒன்றை கற்று உங்களுக்கு லாபம் தருகின்ற நாளாக காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே எடுத்துக்கொண்ட செயலில் மும்மரமாக நீங்கள் வேலை பார்க்கும் நாள் இந்த நாள் உங்களது முயற்சியும் வேகமும் இன்றைய தினம் பாராட்டத்தக்கதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொண்டு தனக்கு சரியனப்பட்டதை மட்டுமே செய்கின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது இன்று உங்களை பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்வது அதிகமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே மாற்று வழி ஒன்றை இன்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் சாதாரண பாதை வழக்கமாக செல்கின்ற பாதை அந்த வழி எதிர்பார்த்த நன்மையை தரவில்லை என்ற காரணத்தால் மாற்று வழி ஒன்று சில நாட்களாக முயற்சித்தீர்கள் அந்த முயற்சியின் பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே ஒரு மங்கள காரியம் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கடுமையாக முயற்சித்தீர்கள் அது இத்தனை நாட்களுக்குப் பிறகு குறிப்பாக அடுத்த மாதம் அடுத்த வாரம் என்று சற்று நாள் தள்ளி அன்று நடக்கும் நடத்தி தருகிறோம் என்ற ஒரு உறுதிமொழியை நீங்கள் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இந்த நிறைந்த லாபத்தை பெறுவதற்கு முன் நிறைந்த கஷ்டங்களையும் அதிகமான கஷ்டங்களையும் நீங்கள் தாங்க வேண்டும் அதாவது பிரசவ வேதனை எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குமோ ஒரு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு கடுமையான வேதனைக்கு பிறகே ஒரு நல்ல லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே எதை செய்வது எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும் உணர்ச்சி வசப்படாமல் சற்று அமைதியாக காரியம் ஆற்றுங்கள் கும்பராசி அன்பர்களே எளிதில் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை உங்கள் விசேஷ திறமையை பயன்படுத்தி வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது தைரியத்தை மெச்சுவதா உங்கள் அதிர்ஷ்டத்தை பாராட்டுவதா இது ஒரு பெரிய கேள்வி முடிவு என்ன என்று தெரியாத ஒரு புது விஷயத்தில் இறங்கி அதுவும் முழு மூச்சோடு இறங்கி வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்றே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் முழுமூச்சோடு இறங்கி பணிபுரிந்து கடைசியில் நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது இது ஒரு அசாத்திய நம்பிக்கை என்று கூட சொல்லலாம் எப்படியோ மொத்தத்தில் இன்று நீங்கள் வெற்றி பெறும் நாள் அமைகிறது